இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல வாழைத்தண்டை நல்லா கழுவிட்டு ரெண்டு பக்கம் ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துடுங்க. இது போல் ரவுண்டாக கட் பண்ணும்போது நார் வரும், கையில் சுருட்டி எடுத்துடுங்க. இது போல் ரவுண்டாக கட் பண்ண ஸ்லைஸ்லேருந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால சுகர் இருக்கிறவங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை அதிகமாக எடுத்துக்கலாம். மருத்துவ குணம் நிறைந்தது. எலுமிச்சம்பழ அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு இது போல் திக்கான புளி கரைசலாக கரைச்சி வச்சுக்கோங்க. திக்கான புளி தண்ணியை பிளேட்டுக்கு மாற்றிட்டு 1/2 ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை இதில் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இதில் சர்க்கரை 1 ஸ்பூன் சேர்க்கறதுனால பொரியல் கூடுதல் சுவையோடு இருக்கும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைத்தண்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 மணி நேரத்துக்கு இதை ஊற விட்டுடுங்க. 1 மணி நேரம் ஊறின இந்த வாழைத்தண்டை தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சி வேற ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 சிகப்பு மிளகாய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து கலந்துக்கோங்க. நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கிற வாழைத்தண்டை இதில் சேர்த்து 1 தடவை நல்லா கலந்து விட்டுட்டு லிட்டு வச்சு மூடி 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து இதை 1 தடவை கலந்து விட்டுட்டு மறுபடியும் 5 நிமிஷத்துக்கு லிட்டு வச்சு மூடி வேக விடுங்க. கடைசியாக 2 ஸ்பூன் தேங்காயை இதில் சேர்த்து கலந்து விட்டு இறக்கிக்கோங்க. சூடான ஒயிட் ரைஸில் 1 ஸ்பூன் நெய் விட்டு இந்த பொரியலை கலந்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இந்த சுவையான தண்டு பொரியலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.